ಶಾಂತಿ ಶಾಂತಿ ಇರುಂಡ ಮನದಿಲ್ ಒಳಿಯೇ ಏತ್ರು ಇರುಳುಂ ಅಗಂದೇ ಪೋಗುಂ ஓம் சாந்தி. இன்று ஞாயிற்றுக்கிழமை அவ்யக்த பாப்தாதானுடைய மகா வாக்கியங்களை நம்ம கேட்க இருக்கிறோம். பாபா இன்னைக்கு அன்பை பற்றி சொல்கிறார். எப்பொழுதுமே அன்பாக இருங்க. அப்பப்போ அன்பாக இருக்கிறது, நேரப்படி அன்பு காட்டுறது அப்படி இல்லாமல் எப்பொழுதுமே அன்பானவராக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அன்பினுடைய மகத்துவத்தை பற்றி பாபா சொல்லியிருக்கிறார். அன்பு தான் ஒவ்வொரு ஆத்மாவையும் சக்திசாலியாக மாற்றுது, மாற்றத்தையும் கொண்டு வருகின்றது, மறக்கவும் வைக்கின்றது. அதாவது இந்த பழைய உலகத்தை மறக்க வைக்கக்கூடிய சக்தி அன்பிற்கு இருக்கின்றது. மேலும் அன்பானது எல்லா குழந்தைங்கள்ட்டையுமே இருக்குது, ஆனாலும் வரிசை கிரமமாக இருக்காங்க அப்படின்னு மூன்று விதமான அன்பான குழந்தைங்களை பற்றி பாபா இன்றைய முரளியில் சொல்லியிருக்கிறாரு. மேலும் இன்றைய முரளியில் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த குழந்தைகளுக்கு பாபா விசேஷமாக மகா வாக்கியங்களை கூறியிருக்கின்றார். அடுத்ததாக இன்றைய முரளியினுடைய இறுதியில் அவ்யக்த முரளியிலிருந்து நமக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான குவஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் நமக்கு வந்து இருக்குது. திருப்தியை பற்றி பாபா என்னுடைய மகா வாக்கியங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கேள்வி பதில்களும் இன்றைக்கி ஸ்பெஷலாக இருக்குது. அதையும் நம்ம வந்து கேட்க போகிறோம். வாங்க முரளியை விரிவாக கேட்போம். 27/9/2020 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் ஆஃப் 27/3/1986 எப்பொழுதும் அன்போடு இருங்கள். இன்று அன்பு கடல் தந்தை தனது அன்பான குழந்தைகளை சந்திக்க வந்திருக்கின்றார். இந்த ஆன்மீக அன்பு ஒவ்வொரு குழந்தையையும் சகஜ யோகியாக மாற்றிவிடுகிறது. இந்த அன்பு முழு பழைய உலகையும் எளிதில் மறப்பதற்கு சாதனமாக இருக்கின்றது. இந்த அன்பு ஒவ்வொரு ஆத்மாவையும் தந்தை உடையவராக மாற்றுகின்ற ஒரே ஒரு சக்திசாலி சாதனமாக இருக்கின்றது. அன்பு பிராமண வாழ்வின் அஸ்திவாரமாக இருக்கின்றது. அன்பு வாழ்க்கையை சக்திசாலியாக மாற்றுவதற்கு, பராமரிப்பதற்கு ஆதாரமாக இருக்கின்றது. சிறந்த ஆத்மாக்கள் யாரெல்லாம் தந்தையின் முன்னால் வந்திருக்கின்றீர்களோ அந்த அனைவரும் வருவதற்கு ஆதாரமாக இருப்பது அன்புதான். அன்பின் இறக்கைகளால் பறந்து வந்து மதுபன் நிவாசி ஆகுகிறீர்கள். பாப்தாதா அனைத்து அன்பான குழந்தைகளையும் பார்த்து கொண்டிருந்தார். அனைவரும் அன்பானவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் வித்தியாசம் என்ன இருக்கின்றது? வரிசை கிரமமாக ஏன் ஆகுகிறார்கள்? காரணம் என்ன? அனைவரும் அன்பானவர்களே, ஆனால் சிலர் எப்பொழுதும் அன்பாக இருக்கிறார்கள். அதாவது சதா சிநேகி, எப்பொழுதும் அன்பாக இருக்கிறார்கள். சிலர் அன்பாக இருக்கிறார்கள், சிநேகி. மூன்றாவதாக நேரப்படி அன்பு காட்டுபவர்களாக இருக்கிறார்கள். பாப்தாதா மூன்று விதமான அன்பை பார்த்தார். யார் எப்பொழுதும் அன்பாக இருக்கிறாரோ, சதா சிநேகியாக இருக்காங்களோ, அவர் அன்பில் மூழ்கியிருக்கும் காரணத்தினால் உழைப்பு மற்றும் சிரமங்களிலிருந்து எப்பொழுதும் விலகியிருக்கின்றார். கடின முயற்சி செய்கிறதுலேருந்து விலகியிருக்கார். முயற்சி செய்யவும் தேவையில்லை, சிரமங்களின் அனுபவமும் ஏற்படுவதில்லை. ஏனென்றால் எப்பொழுதும் அன்பாக இருக்கும் காரணத்தினால் அவர்கள் முன்பாக இயற்கை மற்றும் மாயா இரண்டும் இப்பொழுது இருந்தே
தாசியாக தாசியாக ஆகிவிடுகின்றன. அதாவது சர்வன்ஸ், வேலைக்காரர்களாக ஆயிடுது இயற்கையும் மாயாவும். அதாவது எப்போதும் அன்பாக இருக்கும் ஆத்மா எஜமானராகிவிடுகின்றார். அப்போது இயற்கையும் மாயாவும் தானாகவே தாசி ரூபமாக மாறிவிடுகின்றன. யார் எப்பொழுதும் அன்பாக இருக்கிறார்களோ அவர்களுடைய நேரத்தை அல்லது எண்ணத்தை தன் பக்கம் ஈர்ப்பதற்கு மாயா அல்லது இயற்கைக்கு தைரியம் இருப்பதில்லை. அப்போ அன்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு இயற்கையினாலும் அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும், அதாவது அவர்கள் மனதளவில் அவர்கள் தொந்தரவடைய மாட்டாங்க, அதே நேரத்தில் மாயாவும் அவர்களை தொந்தரவு செய்யாது. அதான் பாபா சொல்லார், அவர்களுடைய நேரத்தை அல்லது எண்ணத்தை தன் பக்கம் ஈர்ப்பதற்கு மாயா அல்லது இயற்கைக்கு தைரியம் இருப்பதில்லை. எப்பொழுதும் அன்பாக இருக்கும் ஆத்மாக்களின் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு எண்ணமும் தந்தையின் நினைவு மற்றும் சேவையில் இருப்பதால் இந்த சதா அன்பான ஆத்மாக்கள் ஒருபோதும் நமக்கு அடிமையாக முடியாது என்பதை இயற்கையும் மாயாவும் அறிந்திருக்கின்றன. இவர்கள் சர்வ சக்திகளின் அதிகாரி ஆத்மாக்கள். ஒரு தந்தையை தவிர வேறு எவரும் இல்லை. தந்தையே உலகம் என்பது எப்பொழுதும் அன்பான ஆத்மாக்களின் நிலையை குறித்த புகழாக இருக்கின்றன. அதனால் ஃபஸ்ட் டைப் குழந்தைகள், அதாவது சதா ஸ்நேகி குழந்தைகளினுடைய அடையாளங்களை பற்றி பாபா சொன்னார். இரண்டாவது, இரண்டாம் எண் ஸ்நேகி ஆத்மாக்கள், அதாவது அன்பான ஆத்மாக்கள். ஸ்நேகத்தில் நிச்சயம் இருக்கிறார்கள், ஆனால் சதா அதாவது எப்பொழுதும் இல்லாத காரணத்தினால் அவ்வப்பொழுது மனதின் எண்ணங்கள் மூலமாக மற்ற பக்கம் அன்பு செல்கின்றது. இடையிடையே மிக குறைந்த நேரம் தன்னை மாற்றும் காரணத்தால் சில நேரம் முயற்சியின் சில நேரம் கடினத்தின் அனுபவம் செய்கிறார்கள். ஆனால் அவங்க சதா ஸ்நேகியாக இருக்கிறது இல்லை. நடுவில் நடுவில் அவங்க எப்படி இருக்காங்களா, தன்னைத்தானே மாற்றம் செய்து கொள்ளக்கூடிய அந்த காரணத்திற்காகவும், மேலும் அவர்கள் முயற்சி கடின முயற்சி அவங்க செய்பவர்களாகவும் இருக்காங்க, கடினத்தன்மையை அவங்க அனுபவம் செய்கிறாங்க. ஆனால் மிக குறைந்த நேரம் அனுபவம் செய்கிறார்கள். அன்பை அனுபவம் செய்கிறாங்க, மற்ற விஷயங்களில் நேரம் போயிடுறதுனால பாபஸ்லர் மிக குறைந்த நேரம் அன்பை அனுபவம் செய்கிறாங்க. எப்பொழுதெல்லாம் ஏதாவது இயற்கை அல்லது மாயாவின் சூட்சம யுத்தம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அன்பின் காரணத்தினால் நினைவு உடனே வந்துவிடுகிறது. மேலும் அன்பின் சக்தியால் தன்னை வெகு விரைவாக மாற்றிக்கொள்ளவும் செய்கிறார்கள். ஆனால் கொஞ்ச நேரத்தையும் எண்ணத்தையும் அந்த சிரமங்களை மாற்றும் முயற்சியில் செலவிடுகிறார்கள். அவ்வப்பொழுது அன்பு சாதாரணமாக மாறிவிடுகின்றது. அவ்வப்பொழுது அன்பில் மூழ்கி இருக்கிறார்கள். மனநிலையில் வித்தியாசம் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. எனினும் அதிக நேரமோ அல்லது எண்ணமோ வீணாக போகுவதில்லை. எனவே அன்பாக இருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் வேஸ்ட் ஆகுது, கொஞ்ச நேரம் வீண் எண்ணங்களில் போகுது, அதிக நேரம் இல்லைங்கிறது. எனவே அன்பானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுதும் அன்பாக இல்லாத காரணத்தினால் இரண்டாம் எண்ணில் வந்துவிடுகின்றனர். மூன்றாவது, நேரத்திற்கு தக்கபடி அன்பாக இருப்பவர்கள். உண்மையான அன்பு தந்தையை தவிர வேறு யாரிடமிருந்தும் கிடைக்க முடியாது. மேலும் இந்த ஆன்மீக அன்பே சதா காலத்திற்கு உயர்ந்தவராக மாற்றக்கூடியது என அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். மூன்றாம் வகையினர் நேரத்திற்கு தக்கபடி அன்பாக இருக்கக்கூடியவங்க. பாபா சொல்றார் அவங்களுக்கு தெரியும், ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே வந்து அந்த ட்ரூ லவ் உண்மையான அன்பை தர முடியாது அப்படிங்கிறத நல்லா உணர்ந்திருக்காங்க.
ஞானம் அதாவது அறிவு முழுமையாக இருக்கின்றது. மேலும் இந்த அன்பான வாழ்க்கை பிரியமானதாகவும் இருக்கின்றது. எனினும் ஒருவர் தனது தேகத்தின் மீது உள்ள பற்றின் சம்ஸ்காரத்தினால் அல்லது ஏதாவது விசேஷமான பழைய சம்ஸ்காரம் அல்லது ஏதாவது மனிதர் அல்லது பொருளின் சம்ஸ்காரம் அல்லது வீண் எண்ணங்களின் சம்ஸ்கார வசத்தில் கண்ட்ரோலிங் பவர் இல்லாத காரணத்தினால் வீண் எண்ணங்களின் சுமை ஏற்பட்டு விடுகிறது. அல்லது ஒற்றுமையின் சக்தி குறைந்து போகும் காரணத்தினால் குழுவில் வெற்றி கிடைக்க முடிவதில்லை. குழுவின் சூழ்நிலை அன்பை முறித்து தன் பக்கம் இழுத்து விடுகிறது. பிறகு அவர் சதா விரைவில் மனமுடைந்து போகின்றார். ஒரு கணம் நன்றாக பறந்து கொண்டிருப்பார், மறுகணம் பார்த்தால் தன்னில் தானே மனமுடைந்து இருப்பார். இப்படி தன்மீது மனமுடைந்து போகும் சம்ஸ்காரமும் சதா அன்பானவராக இருக்க விடுவதில்லை. அடிக்கடி அவங்களுக்கு மனசொடைஞ்சு போயிடுறாங்க. அதனால் பாபா சொல்றாரு, சதா அன்பானவராக அவங்க இருக்க முடியறதில்லை. ஏதாவது ஒரு சம்ஸ்காரம் பிரச்சனையின் பக்கம் இயற்கையின் பக்கம் கவர்ந்து விடுகின்றது. மேலும் எப்பொழுது தடுமாற்றத்திற்கு ஆளாகுகின்றார்களோ அப்பொழுது அன்பின் அனுபவம் இருப்பதனால் அன்பான வாழ்க்கை பிரியமானதாக தோன்றுவதால் தந்தையின் நினைவு வருகிறது. இப்பொழுது மீண்டும் தந்தையின் அன்பில் மூழ்கிவிட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். எனவே நேரப்படி சூழ்நிலைப்படி தடுமாற்றத்திற்கு வருவதன் காரணத்தினால் சில நேரம் நினைவு செய்கிறார்கள், சில நேரம் யுத்தம் செய்கிறார்கள். யுத்தம் செய்யும் வாழ்க்கை அதிகமாக இருக்கிறது. மேலும் அன்பில் மூழ்கியிருக்கும் வாழ்க்கை அதோடு ஒப்பிடுகையில் குறைவாக இருக்கின்றது. எனவே மூன்றாவது நம்பராக மாறிவிடுகிறார்கள். இருந்தும் உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களை விடவும் மூன்றாம் நம்பரும் மிக உயர்ந்தவராகவே கருதப்படுகின்றார். ஏனென்றால் தந்தையை அறிந்து கொண்டு விட்டார், தந்தை உடையவராக மாறிவிட்டார், பிராமண குடும்பத்தை சேர்ந்தவராக மாறிவிட்டார். மிக உயர்ந்த பிராமண ஆத்மாக்களை பிரம்மா குமாரர், பிரம்மா குமாரி என்று சொல்கிறார்கள். எனவே உலகில் உள்ளவரோடு ஒப்பிடுகையில் அவர்கள் உயர்ந்த ஆத்மாக்களே. ஆனால் சம்பூர்ணத்தன்மை அதாவது அந்த முழுமை நிலை அதோடு ஒப்பிடுகையில் மூன்றாம் எண்ணில் இருக்கின்றார். எனவே எல்லோரும் அன்பானவர்களே, ஆனால் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். நம்பர் ஒன், எப்பொழுதும் அன்பான ஆத்மாக்கள், எப்பொழுதும் தாமரை மலர் போல விலகியும் தந்தைக்கு மிக பிரியமாகவும் இருக்கிறார்கள். அடுத்து அன்பான ஆத்மாக்கள், அன்பாகவும் விலகியும் இருக்கிறார்கள், ஆனால் தந்தைக்கு சமமாக சக்திசாலி வெற்றியாளர்களாக இருப்பதில்லை, அன்பில் மூழ்கியவர்களாக இருப்பதில்லை, ஆனால் அன்பாக இருக்கிறார்கள். நான் உன்னுடையவனாகவே இருப்பேன் என்பது அவர்களுடைய விசேஷமான ஸ்லோகமாக இருக்கின்றது. எப்பொழுதும் இந்த பாடலை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். பாபா நான் உங்களுடையவன், நீங்கள் என்னுடையவர் அப்படிங்கிற அந்த பாடலை பாடிக்கிட்டே இருக்காங்க. இருந்தும் அன்பாக இருக்கிறார்கள். எனவே 80% பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஆனால் பிறகு அவ்வப்பொழுது என்ற வார்த்தை வருகின்றது. அவங்க வந்து ஆல்வேஸ் எப்பொழுதும் அன்பானவர் அப்படின்னு இல்லாமல் அவ்வப்பொழுதுங்கிற ஒரு லிஸ்டில் வந்துடுறாங்க. மேலும் மூன்றாம் எண் ஆத்மாக்கள் அன்பின் காரணத்தினால் இப்பொழுதிலிருந்து இப்படி ஆக வேண்டும், இப்பொழுதிலிருந்து இப்படி செய்வேன் என அடிக்கடி உறுதிமொழியும் அன்பாக கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் வித்தியாசத்தை அறிந்திருப்பதால் உறுதிமொழியும் கொடுக்கிறார்கள், முயற்சியும் செய்கிறார்கள். ஆனால் ஏதாவது முக்கிய பழைய சம்ஸ்காரம் அன்பில் மூழ்கியிருக்க விடுவதில்லை. தடை மூழ்கிய நிலையிலிருந்து கீழே கொண்டு வந்து விடுகிறது. இந்த விக்னங்கள் தடைகள் அவங்கள கீழே கொண்டு வந்துடுது, அந்த மூழ்கிய நிலையிலிருந்து கீழே கொண்டு வந்துடுது. எனவே எப்பொழுதும் அதாவது சதா என்ற வார்த்தை
வர முடிவதில்லை. ஆனால் சில நேரம் இப்படியும் சில நேரம் அப்படியும் இருக்கும் காரணத்தினால் ஏதாவது முக்கிய பலவீனம் தங்கிவிடுகின்றது. அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் பாப்தாதாவின் முன்னால் மிக இனிமையாக உரையாடலும் செய்கிறார்கள், அதிக உரிமையை காட்டுகிறார்கள், நீங்கள் டைரக்ஷன் கொடுக்கிறீர்கள். ஆனால் எங்களுக்காக நீங்களே செய்யுங்கள், நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் எங்களை உங்களுடையவராக மாற்றியிருப்பதால் உங்களுக்கு எல்லாமே தெரியும் என உரிமையோடும் அன்போடும் சொல்கிறார்கள். பாபா கிட்ட இந்த மாதிரி இனிமையான கான்வர்சேஷனும் பண்ணுறாங்களா, பாபா என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு பேசிக்கிறாங்களாம். நீங்கள் எங்களை உங்களுடையவராக மாற்றியிருப்பதால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என உரிமையோடும் அன்போடும் சொல்கிறார்கள். பாபாவிற்கு தெரியும், எனினும் குழந்தைகள் அதை ஏற்றுக்கொள்வது தானே சரி என தந்தை கூறுகின்றார். ஆனால் குழந்தைகள் விடாப்பிடியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது பாபா நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிட்டேனோ, ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலைனாலும் சரி நீங்கள் ஏற்றுக்கணும் அதை அப்படின்னு பாபா கிட்டே சொல்கிறாங்களா. அப்போ அந்த குழந்தைங்களை பார்த்துக்கு பாபாவுக்கு எப்படி இருக்கும்? அப்பொழுது தந்தைக்கு குழந்தைகள் மீது கருணை வருகின்றது. அதனால் தாமும் நிமித்தமாக இருக்கும் ஆத்மாக்கள் மூலமாகவும் விசேஷ சக்தியை கொடுக்கின்றார். ஆனால் ஒருவர் சக்தி பெற்று மாறியும் விடுகின்றார், மற்றொருவர் சக்தி கிடைத்த பொழுதும் தனது சம்ஸ்காரத்தில் மூழ்கி இருக்கும் காரணத்தினால் சக்தியை தாரணை செய்வதில்லை. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கும் பாபாவும் சக்தியை கொடுக்கிறாரு, மேலும் நிமித்தமான ஆத்மாக்கள் மூலமாகவும் அந்த குழந்தைங்களுக்கு சக்தியை கொடுக்கிறாரு. ஆனால் ஒரு சில குழந்தைகள் அந்த சக்தியை அவங்க எடுத்துக்கிறாங்க, தன்னைத்தானே மாற்றிக்கிறாங்க. ஒரு சிலர் பாபா என்ன சொல்கிறார், சக்தி கிடைச்சாலும் தனது அந்த பழைய சம்ஸ்காரத்தில் மூழ்கி இருக்கிற காரணத்தினால சக்தியை தாரணை செய்வதில்லை. ஒருவருக்கு சக்தி தரும் பொருளை சாப்பிட கொடுத்தும் சக்தி கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வது? நல்ல சக்தி ஊட்டக்கூடிய ஒரு பொருளை கொடுத்தாலும் அவங்களுக்கு சக்தி வரலை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? தந்தை விசேஷ சக்தி கொடுக்கவும் செய்கின்றார். ஏன்னா பாபாவுடைய ரோலே அதுதானே. இந்த சங்கம் யுகத்தில் குழந்தைகள் மீது அவர் அன்பும் கருணையும் அவர் பொழிகிறார். அப்போது அந்த மாதிரியான மூன்றாம் வகையான குழந்தைகள் கஷ்டத்தில் இருக்கும்பொழுது அவர் விசேஷ சக்தியை கொடுக்கிறார். சிலர் மெல்ல மெல்ல சக்திசாலியாக மாறி மாறி மூன்றாம் எண்ணில் இருந்து இரண்டாம் எண்ணிற்கு வந்து விடுகின்றார். ஆனால் சிலர் மிகுந்த சோம்பேறியாக இருக்கும் காரணத்தினால் எவ்வளவு பெற வேண்டுமோ அவ்வளவு பெற முடிவதில்லை. மூன்று விதமான அன்பான குழந்தைகள் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் அன்பான குழந்தைகள் என பட்டம் இருக்கின்றது. ஆனால் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். இன்று ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர்களுடைய டர்ன். ஜெர்மன் நாட்டிலிருந்து சகோதர சகோதரிகள் பாபாவை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவர்கள்கிட்ட பாபா பேசுகிறார். குரூப்பில் உள்ள அனைவரும் நம்பர் ஒன் தானே, நம்பர் ஒன் நெருங்கிய ரத்தினங்கள். ஏனென்றால் யார் சமமாக இருக்கின்றார்களோ அவர்களே அருகில் இருக்கிறீர்கள். யார் சமமாக இருக்கிறார்களோ அவர்களே அருகில் இருக்கிறார்கள். சரீரத்தால் எவ்வளவுதான் தொலைவில் இருந்தாலும் உள்ளத்தில் அவ்வளவு அருகில் இருக்கிறீர்கள். அதனால் உள்ளத்திலேயே இருக்கிறீர்கள். சுயம் தந்தையின் இதய சிம்மாசனத்தில் இருக்கின்றீர்கள். உங்கள் உள்ளத்தில் தாமாகவே தந்தையை தவிர வேறு எவரும் இருப்பதில்லை. ஏனென்றால் பிராமண வாழ்வில் தந்தை உள்ளத்தோடுதான் ஒப்பந்தம் செய்கின்றார். உள்ளத்தை பெற்று உள்ளத்தை கொடுக்கின்றார். உள்ளத்தின் ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்களா? உள்ளத்தால் தந்தையோடு இருக்கின்றீர்களா? பாபா சொல்கிறார், நீங்கள் உள்ளத்தால் தில்சே பாபா கூட நீங்கள் இருக்கின்றீர்களா? உடலால் ஒருவர் இங்கும் ஒருவர் அங்கும் இருக்கிறீர்கள்.
அனைவரையும் இங்கே இருக்க வைத்தால் இருப்பீர்களா? சேவைக்காக மதுவனத்தில் இருப்பவர்களையும் வெளியில் அனுப்ப வேண்டியதாக இருக்கின்றது. சேவைக்காக மதுபன் வாசிகளையும் வெளியில் அனுப்ப வேண்டியிருக்கு. இல்லையென்றால் உலக சேவை எவ்வாறு நடக்கும்? தந்தை மீது அன்பு இருப்பதால் சேவை மீதும் அன்பு இருக்கின்றது. எனவே நாடகப்படி வெவ்வேறு இடங்களுக்கு சென்றிருக்கிறீர்கள், மேலும் அங்குள்ள சேவைக்கு பொறுப்பாக இருக்கிறீர்கள். எனவே இந்த பாகமும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. தனக்கு சமமானவர்களுக்கு சேவை செய்ய நிமித்தமாக இருக்கிறீர்கள். ஜெர்மனியர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் தானே? தந்தையிடமிருந்து சதா காலத்திற்கான ஆஸ்தி இவ்வளவு எளிதாக கிடைக்கும் பொழுது சதா கால பலனை விட்டுவிட்டு சிறிதளவு பலனை அல்லது அவ்வப்பொழுது கிடைக்கும் பலனை ஏன் பெற வேண்டும்? வள்ளல் கொடுக்கும் பொழுது பெறுபவர் ஏன் குறைவாக பெற வேண்டும்? எனவே சதா மகிழ்ச்சியின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருங்கள். சதா மாயாவை வென்ற, இயற்கையை வென்ற வெற்றியாளர்களாக மாறி வெற்றி முரசை உலகின் முன்பாக உரக்க கொட்டுங்கள். இந்த கால ஆத்மாக்கள் அழியக்கூடிய சாதனங்களில் அல்லது அதிக போதையில் தன்னை மறந்து இருக்கின்றார்கள், அல்லது துக்கம் அசாந்தியினால் களைத்து போய் ஆழமான தூக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் சிறு சப்தங்களை அவர்களால் கேட்க முடிவதில்லை. போதையில் தன்னை மறந்து இருப்பவர்களை அசைக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆழமான உறக்கத்தில் இருப்பவரையும் அசைத்து எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது. சின்ன சப்தம் போட்டு கூப்பிடுறனாலெல்லாம் எழுப்ப முடியாது. எனவே ஹாம்பர்க் சேர்ந்தவர்கள், அதாவது ஹாம்பர்க்ங்கிற ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அந்த ஊர்லேருந்தும் பாபா குழந்தைகள் வந்திருக்காங்க. அப்போ பாபா கேட்குறாரு, எனவே ஹாம்பர்கில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறீர்கள்? நல்ல சக்திசாலி குரூப்பாக இருக்கின்றது. அனைவருக்கும் தந்தை மற்றும் படிப்பின் மீது நல்ல அன்பு இருக்கின்றது. யாருக்கு படிப்பு மீது அன்பு இருக்கின்றதோ அவர்கள் சதா சக்திசாலியாக இருக்கிறார்கள். தந்தை, அதாவது முரளிதரர் மீது அன்பு என்றால் முரளியின் மீது அன்பு. முரளி மீது அன்பு இல்லை என்றால் முரளிதரர் மீதும் அன்பு இல்லை. எனக்கு தந்தையின் மீது அன்பு இருக்கின்றது, ஆனால் படிப்பதற்கு நேரமில்லை என்று யார் சொன்னாலும் தந்தை அதை ஏற்றுக்கொள்வதில்லை. என்ன சொல்லார் பாபா? எனக்கு தந்தை மீது அன்பு இருக்கு, ஆனால் படிப்பதற்கு நேரமில்லை என்று யார் சொன்னாலும் தந்தை அதை ஏற்றுக்கொள்வதில்லை. எங்கே ஈடுபாடு இருக்கின்றதோ அங்கே எந்த தடையும் நிற்க முடியாது, தாமாகவே முடிந்து போய்விடுகின்றது. படிப்பின் மீது அன்புடையவர்கள், முரளியின் மீது அன்புடையவர்கள் தடைகளை எளிதில் கடந்து செல்கிறார்கள். பறக்கும் கலை மூலமாக தாம் உயரே சென்று விடுகிறார்கள், தடைகள் கீழே இருந்து விடுகின்றன. பறக்கும் கலையில் உள்ளவர்களுக்கு மலையும் ஒரு கல்லுக்கு சமமாக இருக்கின்றது. படிப்பின் மீது அன்பு வைப்பவர்களுக்கு எந்த சாக்கு போக்கும் இருப்பதில்லை. அன்பு கடினத்தை எளிதாக ஆக்கிவிடுகின்றது. ஒன்று முரளி மீது அன்பு, படிப்பின் மீது அன்பு, மற்றது குடும்பத்தின் மீதான அன்பு கோட்டையாக மாறிவிடுகிறது. கோட்டையில் இருப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இந்த குரூப்பை, அதாவது இந்த குழுவை, இந்த இரண்டு விசேஷங்களும் முன்னேற்றி கொண்டிருக்கின்றது. படிப்பு மற்றும் குடும்பத்தின் மீது உள்ள அன்பின் காரணத்தினால் ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பு அதன் பிரபாவத்தில் நெருங்கி வர வைக்கின்றது. பிறகு நிமித்த ஆத்மாவும், புஷ்பால் தாதியை பற்றி சொல்றார் பாபா, பிறகு நிமித்த ஆத்மாவும் அன்பானவராக கிடைத்திருக்கின்றார். அன்பு பாஷையையும் பார்ப்பதில்லை. அன்பின் பாஷை அனைத்து பாஷைகளையும் விட உயர்ந்ததாக இருக்கின்றது. அனைவரும் அவரை நினைவு செய்கிறார்கள், பாப்தாதாவும் நினைக்கின்றார். நல்ல வெளிப்படையான நிரூபணத்தை
பார்க்கின்றார். சேவை வளர்ந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவு வளரச் செய்து கொண்டே இருப்பீர்களோ அவ்வளவு புண்ணிய ஆத்மாவாக மாறும். பலனாக அனைவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். புண்ணிய ஆத்மாவே பூஜைக்குரிய ஆத்மாவாக மாறுகின்றது. இப்பொழுது புண்ணிய ஆத்மா இல்லை என்றால், அதாவது இப்பொழுது புண்ணிய ஆத்மா இல்லை என்றால் எதிர்காலத்தில் பூஜைக்குரிய ஆத்மாவாகவும் ஆக முடியாது. புண்ணிய ஆத்மாவாக மாறுவதும் அவசியமாக இருக்கின்றது. நல்லது. அடுத்து அவ்யக்த முரளிகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட கேள்வி பதில்கள். ஒரு நாலு கேள்வி பதில்கள் வந்து இருக்கு, அதை நம்ம கேட்போம். கேள்வி: பிராமண வாழ்க்கையின் விசேஷ குணமாக, அலங்காரமாக மற்றும் பொக்கிஷமாக இருப்பது எது? பிராமண் லைஃப்பில் விசேஷ குணமாக இருக்கிறது, அலங்காரமாக பொக்கிஷமாக இருக்கிறது எது? பதில்: திருப்தி. ஒரு பொருள் பிரியமானதாக இருந்தால் அந்த பிரியமான பொருளை விடமாட்டார்கள். திருப்தி சிறப்பாக இருக்கின்றது. அது பிராமண வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் விசேஷ கண்ணாடியாக இருக்கின்றது. எங்கே திருப்தி இருக்கிறதோ அங்கே மகிழ்ச்சி கட்டாயம் இருக்கின்றது. ஒருவேளை பிராமண வாழ்வில் திருப்தி இல்லை என்றால் அது சாதாரண வாழ்க்கையாக இருக்கின்றது. அடுத்த கேள்வி: திருப்தி மணிகளின் சிறப்புகள் யாவை? பதில்: திருப்தி மணிகள் ஒருபொழுதும் எந்த காரணத்தாலும் தன்மீதோ, மற்ற ஆத்மாக்கள் மீதோ, தனது சம்ஸ்காரங்கள் மீதோ, வாயுமண்டலத்தின் பிரபாவத்தின் மீதோ அதிருப்தி கொள்ள முடியாது. எந்த விஷயத்துக்காகவும் அதிருப்தி அடைய மாட்டாங்க. அவங்க தான் திருப்தி மணிகள். நாங்கள் திருப்தியாக இருக்கின்றோம், ஆனால் மற்றவர் எங்கள் திருப்தியை கெடுக்கின்றார்கள் என அவர்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். என்ன நடந்தாலும் சரி, திருப்தி மணிகள் தங்கள் திருப்தியின் விசேஷத்தன்மையை விட முடியாது. அடுத்த கேள்வி: யார் சதா திருப்தியாக இருக்கின்றாரோ அவரது அடையாளங்கள் யாவை? மொத்தம் ஆறு அடையாளங்கள் பாபா சொல்ற. முதலாவது, யார் திருப்தியாக இருக்கின்றாரோ அவர் மீது அனைவருக்கும் இயல்பாகவே அன்பு இருக்கும். ஏனென்றால் திருப்தி பிராமண குடும்பத்தின் மீது அன்புடையவராக மாற்றுகின்றது. எல்லார் மேலேயும் திருப்தி அவங்களுக்கு இருக்குங்கும் போது அவர்கள் மீது அன்பாக இருப்பாங்க. அப்போ அவர்களிடத்திலிருந்தும் அன்பு கிடைக்குது. இரண்டாவது அடையாளம்: திருப்தியான ஆத்மாக்களை அனைவரும் தாமாகவே அருகில் கொண்டு வர, அல்லது ஒவ்வொரு உயர்ந்த காரியத்திலும் ஒத்துழைப்பவராக மாற்ற முயற்சி செய்வார்கள். ஒவ்வொரு காரியத்திலையும் அவங்களுடைய ஒரு கோஆப்ரேஷனை எடுப்பாங்க. மூன்றாவது, திருப்தியின் சிறப்பு இயல்பாகவே ஒவ்வொரு காரியத்திலும் கோல்டன் சான்சலராக மாற்றுகிறது. அவர்களுக்கு சொல்லவோ அல்லது யோசிக்கவோ அவசியம் இருப்பதில்லை. ஒவ்வொரு காரியத்திலையும் அவங்களுக்கு வந்து சான்ஸ் அவங்க எடுத்துடுவாங்க. அவர்களுக்கு சொல்லவோ அல்லது யோசிக்கவோ அவசியம் இருப்பதில்லை. நான்காவது, திருப்தி சதா அனைவரின் சுபாவ சம்ஸ்காரங்களை இணைப்பதாக இருக்கின்றது. அவர் ஒருபோதும் எவருடைய சுபாவம் சம்ஸ்காரங்களை கண்டும் பயப்பட மாட்டார். ஐந்தாவது, அவர் மீது அனைவருக்கும் இயல்பாகவே உள்ளத்தின் அன்பு வருகின்றது. அவர் அன்பை பெற பாத்திரமானவராக இருக்கின்றார். திருப்தியே அந்த ஆத்மாவின் அறிமுகத்தை கொடுக்கின்றது. இவரோடு பேச வேண்டும், இவரோடு அமர வேண்டும் என ஒவ்வொருவரின் உள்ளமும் விரும்புகின்றது. ஆறாவது அடையாளம்: திருப்தியான ஆத்மாக்கள் சதா மாயாவை வென்றவர்களாக இருக்கின்றார்கள். என்றால் சொன்னபடி நடப்பவர்களாக இருக்கின்றார்கள். சதா மரியாதைகளின் கோட்டிற்குள் இருக்கின்றார்கள். மாயாவை தொலைவில் இருந்தே அறிந்து கொள்கிறார்கள். அடுத்த கேள்வி: ஒருவேளை குறித்த நேரத்தில் மாயாவை அறிய முடியவில்லை என்றால், அடிக்கடி ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருந்தால் அதற்கான காரணம் என்ன? குறித்த நேரத்தில் மாயாவை தெரிஞ்சுக்கல, அடிக்கடி ஏமாந்துடுறாங்கன்னா அதுக்கான காரணம் என்ன?
பதில், மாயாவை சரியாக அறியாததே காரணம். சதா தந்தையின் உயர்ந்த வழியில் நடப்பதில்லை, சில நேரம் நடப்பது, அதாவது தந்தையின் உயர்ந்த வழிப்படி நடக்கிறது, சில நேரம் நடக்காமல் இருப்பது, சில நேரம் நினைவு செய்வது, சில நேரம் நினைக்காமல் இருப்பது, சில நேரம் ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பது, சில நேரம் அப்படி இல்லாமல் இருப்பது, சதா கட்டளையின் கோட்டிற்குள் இருப்பதில்லை. எனவே மாயா தக்க நேரத்தில் ஏமாற்றத்தை தந்துவிடுகின்றது. மாயாவிடம் கண்டறியும் சக்தி அதிகமாக இருக்கின்றது. இந்த நேரம் இவர் பலவீனமாக இருக்கின்றார் என்பதை மாயா பார்க்கும் பொழுது அந்த பலவீனத்தின் மூலமாக தன்னுடையவராக மாற்றிவிடுகின்றது. அந்த வீக்னஸை வச்சே மாயா என்ன பண்ணிடுதான், உள்ளே வந்துடுதான். மாயா வருவதற்கான வழியே பலவீனம். இறுதியான கேள்வி, மாயாவை வெற்றி பெறுவதற்கான எளிய சாதனம் எது? பதில், மாயாவை வெற்றி கொள்றதுக்கான எளிய சாதனம் எது? பதில், சதா தந்தையுடன் இருக்க வேண்டும். உடன் இருப்பது என்றால் தாமாகவே மரியாதைகளின் கோட்டிற்குள் இருக்க வேண்டும். அப்பொழுது ஒவ்வொரு விகாரமாக வெற்றி பெறுவதன் முயற்சியில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள். எப்போ பாபா கூடவே வந்து இருக்கிறோமோ, அவருடன் இருக்கும் பொழுது விகாரங்களை வந்து வெற்றி பெறுவதற்கு கடின முயற்சி செய்யறதுலேருந்து விடுபட்டுருவீங்கங்கிற. கூடவே இருந்தால் தந்தை எப்படியோ அப்படியே நீங்களும் இருப்பீர்கள். சகவாசத்தின் வண்ணம் தானாகவே படிந்து விடுகின்றது. எனவே விதையை விடுத்து கிளையை வெட்டும் முயற்சியை விடுங்கள். இன்று காம விகாரத்தை வென்றுவிட்டேன், நேற்று கோபத்தை வென்றுவிட்டேன் என்பது கூடாது. எப்பொழுதும் வெற்றியாளராக இருக்க வேண்டும். விதை ரூபத்தை மட்டும் கூடவே வைத்து கொண்டால் மாயாவின் விதை அந்த அளவிற்கு பொசுங்கிவிடும். பிறகு அந்த விதையிலிருந்து அம்சம் கூட வெளிவர முடியாது. இன்றைய வரதானம், பாபா இன்னைக்கு விஸ்வ கல்யாணக்காரி ஆகுகங்கிற வரதானம் கொடுக்கிறார். உலகத்திற்கே நன்மை செய்யக்கூடியவராக ஆகுக. எப்படி? அதற்கு பாபா இன்னைக்கு என்ன யுக்தி சொல்கிறாரு? வரதானம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் கருணை உடைய விஸ்வ கல்யாணக்காரி ஆகுக. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் கருணை உடைய விஸ்வ கல்யாணக்காரி ஆகுக. ஒருபொழுதும் பிராமண குடும்பத்தில் எந்த பலவீன ஆத்மாவையும் பார்த்து நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடாது. கருணை உடைய உலக நன்மை செய்யும் குழந்தைகள் உங்கள் வாயிலிருந்து எப்பொழுதும் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் நல்ல வார்த்தைகளே வெளிவர வேண்டும். மனமுடைய செய்யும் வார்த்தை வரக்கூடாது. ஒருவர் எவ்வளவுதான் பலவீனமாக இருந்தாலும் அவருக்கு சைகை அல்லது அறிவுரை கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் முதலில் சக்திசாலியாக மாற்றிய பிறகு அறிவுரை கொடுங்கள். முதலில் பூமியில் தைரியம் மற்றும் உற்சாகத்தின் உழவு செய்யுங்கள், பிறகு விதை போடுங்கள். அப்பொழுது எளிதில் ஒவ்வொரு விதையும் பலன் தரும். அதனால் உலக நன்மையின் சேவை விரைவாக நடக்கும். நல்ல பாவசுலர் ஒரு பலவீனமாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பலவீனமானவர் அப்படின்னு சொல்லாமல் அவங்கள மனமுடையிற மாதிரியான வார்த்தைகளை பேசாமல் முதல்ல அவர்களுக்குள்ள தைரியங்கிற மற்றும் ஒரு ஊக்கம் முதல்ல கொடுக்கணும். பாவசுலர் முதல்ல அதுதான் உழவு செய்கிற மாதிரி, அப்புறம் நீங்கள் விதையை போடுங்க, அதாவது அறிவுரை அவர்களுக்கு கொடுங்க. அப்போ நல்ல பலன் தரும். அதனால் உலக நன்மையின் சேவை விரைவாக நடக்கும். ஸ்லோகன், தந்தையின் ஆசீர்வாதங்களை பெற்று சதா நிறைவாக இருப்பதை அனுபவம் செய்யுங்கள். தந்தையின் ஆசீர்வாதங்களை பெற்று சதா நிறைவாக இருப்பதை அனுபவம் செய்யுங்கள். ஓம் சாந்தி.